அஞ்சு படங்கள் தயாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மிச்சம் மூணு படங்கள் தயாரிக்க நேர்ந்த அனுபவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. நம்ம பூஜை போட்டு பேர் வச்சுட்டோம், கதையே தேடல்தான் இருந்துச்சு. ஆனா கதை கொடுத்துருவ வசனம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டோம். போட்டு ஒரு பைசா கொடுக்கணும், எல்லாம் நானே எழுதி தந்தது அப்படின்னு எல்லாம் எழுதையும் பூரா எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்து கொண்டு போய் இவர் காட்டும் போது அவர் பிடிக்கல. அவருக்கு பிடிக்கலன்ட்டு இந்த பாருங்க, அது நம்ம லைனுக்கு வரல வருது, அதனால நான் வந்து அவர்கிட்ட பேசுவாரு, நீ என்ன வேணும் அவருக்கு நீ பதில் சொல்லி அவருக்கு சமாதானப்படுத்திக்கின்றார். எப்படி போய் அவர்கிட்ட ரொம்ப இதாகி போச்சு. அப்புறம் நான் போன் பண்ணேன், சார் உங்களுக்கு பார்க்கணும் என்ன அதான் கொடுத்துருக்கணும் ஃபைனல், அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை சார் பார்க்கணும் அப்படின்னு, சரி வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போனோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அப்படின்ட்டு, சாரி சார் ஒரு சின்ன இது என்ன அந்த டயலாக்கிறது கொஞ்சம் அவருக்கு சரியா வரலீங்கன்னு சொல்றாருங்க. தெரியுமையா எனக்கு உங்க ரூட்டு வேற என்னுடைய ரூட்டு வேற. சரி அவர் ஒரு பெரிய டைரக்டர், அவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்கான அவர் சரி கதையும் எழுது நான் நடிக்கவும் இல்லையான நீங்க நடிச்சவரான இது மட்டும் இல்லை. அப்புறம் அந்த படம் வந்து அவரே ஸ்பாட்ஸ் சொல்லி சொல்லி இது பண்ணுச்சு. ஸ்பாட்ஸ் அந்த கதையை ஷூட்டிங் பிரகாஷ் ஸ்டுடியோ தான் நாங்கள் பண்ணோம். அதுல ஷோ மனோரமா ஜீவிதா இளையராஜா மியூசிக். ஆனால் ஷூட்டிங் நடக்கும்போது இவர் கோபி செட்டி படத்தில் இருப்பார், வி சேகர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம படத்தில். எங்கிட்ட இருந்த பிறகு அவர்கிட்ட போனார், சேகர் தான் போய் கோபி செட்டி நாளை ஷூட்டிங் என்ன நடக்குதோ அது போய் டைலாக் பேப்பர் எழுதி வாங்கிட்டு வருவார். இப்படி தான் ஷூட்டிங். ஸோ ட்ரெயினில் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த டைம் என்னன்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் ஷூட்டிங் நடக்காம பக் பக்கம் காத்துட்டு இருப்பீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் தயாரிப்பு இதில் வந்து இப்போ நான் பொதுவாக சொல்றது அப்படின்னா, யாருமே வந்து ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா டைரக்டர் அவருடைய பாணிக்கு போயிடுவாரு, தயாரிப்பு செலவிடுவேன். நான் வந்து ப்ரொடக்ஷன் செலவையும் சீனையும் கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு ஐடியா பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவு ஷாட்டு இவ்வளவு சீன் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவோம். இப்ப பெரும்பாலான டைரக்டர்கள் வந்து ஒரு 10 கோடி நான் முடிப்பேன் சொல்றான்னு வைங்க, நான் சொல்றேன் நிச்சயமா 7 கோடி 3 கோடி வேஸ்ட் தான் பண்றாங்க. அது வந்து ராமநாராயணன் சார் பண்ணுவாரு, முத்துராம சார் பண்ணுவார், நாங்கள் வேற யாருன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனையுமே பட்ஜெட்டிங் கம்பேர் பண்ணி படம் எடுக்கிறது நம்புறேன். அதில் வந்து இவர் அங்கே வந்து கொடுத்தாருன்னா 2 சீன் நாங்கள் பாதியிலேயே முடிச்சிருவோம். மனோரமா இவங்க நடிக்கிறதுனால முடிஞ்சிடல. ஆனால் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, பாக்கிறாச்சு அப்போ ரோல் தானே என்ன இவங்க படம் எடுக்கிறாங்களா சுருட்டி வீசுறாங்களா அப்படின்ட்டு இவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்தோடனே அன்னைக்கு ஆட்சியுமே சோசர் என்னங்க நாங்களே ஈடுபடுத்த முடியல, அவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்றாங்க. அப்ப அதுக்காக வந்து நாங்க வந்து மீதி நேரத்தை இது பண்ண மாட்டோம், அந்த சைலன்ஸ் ஷாட் வேற காம்பினேஷன். சோசாரே வந்து பெரும்பாலும் வந்து வசனம் பண்ணா அவரு பேசிட்டே இருப்பாரு. அப்ப சார் சார் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கையா நீ எடிட் பண்ணிக்கையா நீ ஏன் நீ தடுக்கிறீம்பாரு. ஆனா பார்த்தோம்னா அது ரியாலிட்டியே வரும் சில நேரங்கள்ல. அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பயன்படுத்திட்டோம். இந்த படத்துல நிறைய ப்ராப்ளங்கள் வந்துச்சு. இது வந்து அதே மாதிரி ஒரு ஷோ சார் வந்து ராஜீவ்காந்த் இன்டர்வியூ பண்ண போகணுட்டாரு, அதனால நீங்க ஷூட்டிங் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப குன்றத்தூர்ல நாங்க கிளைமேக்ஸ் வச்சிருக்கிறோம், 24, 25, 26, 27 ஆல் காம்பினேஷன். எனக்கு அப்படியே வேர்த்து இதாகி போச்சு. அப்புறம் அவர் வந்துட்டு பார்க்கல சார் நீங்க வந்து ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சரி இல்லை சார் பரவாயில்ல நீங்க போங்க, ஏன்னா அவருக்குள்ள மரியாதைன்னு போகணும்னு சொன்னா அவர் போயிட்டார். ஆனா எப்படி அந்த ஜீவிதா அவங்க வந்து தெலுங்குல இது பண்ணதுனால அவங்க கால்சீட் நம்ம இது பண்ணணும், அதனால அவங்க நான் கோஆபரேட் பண்ணணும்னு வச்சு அந்த குன்றத்தூர்ல வந்து நான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்ச பிறகு ஷோ சார் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன், மற்ற ப்ரொடியூசர்களுடைய நிலை என்னன்னு அறியாம நம்ம எல்லாம் இது பண்ற தப்பு, அதனால இனிமேல் நான் குறைச்சிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம வர முடியும். ஏற்கனவே கமிட் பண்ண படங்களை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நடிக்கவே இல்லை. இந்த மத்த மூணு படங்களை பத்தியும் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமானது என்ன, அந்த கண்ணத்துவரக்கன் சாமி படம், இது வந்து கிராமத்து பக்கத்துல ஒரு படமொழியில சொல்லிக்குவாங்க. அந்த கண்ணத்துவரக்கன் சாமி படம் முடிய நேரத்துல எனக்கு இடதுகள் பாரி இழந்துட்டேன். அது ஒரு டிங்கி காய்ச்சல் மாதிரி வந்து போராடி
மதுரை அரவிந்தில் படிச்சு அப்புறம் பாக்கியராஜ் விஜயாவில் இருந்து எதுவுமே சரியாகாம இயற்கையாக அது இருந்து என்னுடைய இடதுக்கும் கிடையாது. அந்த நேரத்தில் இவர் வந்து பாக்கியராஜ் மணிவண்ணன் கிட்ட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேங்களே அவருக்கு நீங்க எல்லாம் ரிலேஷன் தான் நீ ஒரு படம் பண்ணி கொடுத்த அவரும் பிசி மீண்டும் மீண்டும் மணிவண்ணன் போய் நான் வற்புறுத்தல் சரியில்லை சரியா நியாயமாக இருக்கு அதனால விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிறேன்ட்டேன். அந்த அப்புறம் கண்ணு நம்ம பார்வையிலங்கிறதுனால நம்ம வேற அப்ப அப்படியே மாறிச்சு இண்டஸ்ட்ரி ஈடுபடும் போது அந்த முத்தரை நான் ஒரு ப்ரொடியூசர் முத்தரையினால அது யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்ன சார் நீங்க பெரிய படம் எடுத்திருக்கீங்க பெரிய பேமஸா இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நம்ம குடும்ப சூழலும் ரொம்ப ரொம்ப வேதனை. அப்ப ஒரு கட்டத்தில் நானே சிந்திச்சேன் பணமே இல்லாம இப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு படத்தை நானே அப்பதான் நானே டைரக்டராக முடிவு பண்ணி படம் வந்து ரிலீஸ் பண்ணாலும் பிசினஸ் ஆகட்டையும் பரவாயில்ல ஒரு கதை பண்ணி அது வந்து சப்சிடியோ அல்லது வந்து ஒரு அவார்டோ வாங்கும் போது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு நம்ம ரீஎன்ட்ரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதியாருடைய கண்ணமாயின் காதலிங்கிற அந்த தலைப்பு வச்சு ஒரு படம் எல்லாம் நியூ பேஸ் கதையை வந்து இந்த மாதிரி அந்த நாடு அந்த காலத்தில் வந்து இந்த நாட்டுக்காக உடல் பொருளாவி எல்லாமே பண்ணி தியாகம் பண்ணி இருந்தாங்க இப்போ தனக்காக இந்த நாட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க இதான் பேசி இதெல்லாம் வந்து சினிமா வட்டத்தில் நான் நடந்து கொண்ட முறை என்னுடைய உழைப்பு பார்த்துட்டு எல்லா டெக்னீஷியனுமே சார் நீங்கள் முடிச்சுட்டு கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு கேமராமேன் வந்து எல்லாருமே எனக்கு வந்து பேட்டா தவிர சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க டெலிகினேஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு எப்படி கலைப்பித்தன் இருந்து இதை வச்சு என்ன பண்ண போறாரு எவன் பாயிண்ட்ல எப்படி பிசினஸ் ஆகுமா அப்படி அப்படின்னு அவரு சந்தேகமாகி போச்சு இவ்வளோ பண்றாரு அப்படின்ட்டு. செந்தில் வந்து என்னுடைய படத்துலதான் முதல் நடிச்சாரு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே முறைப்படி நான் தான். ஆனா வந்து இன்று கோயில் ஆடைவோம் அந்த நன்றிக்காக செந்தில் நடிக்க விட்டுருந்தேன் அப்ப ரொம்ப பிஸியா சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் வந்து நான் நடிச்சு கொடுத்துட்டு போனேன் டப்பிங் நடக்குது டெல்லிக்கு நேச இந்த படத்துல அந்த காந்தி சுட்டு போடுறாங்க அப்ப ஒரு வசனம் பேசும்போது குண்டு போட்டு சாதிக்க முடியாத தோல் துண்டு கூட போடாம சாதிச்சா அந்த பொக்கவாய் கிழவு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் எப்படின்ட்டு அவரு வெளியே வந்து கலைப்பித்தன் நான் ஷூட்டிங் போது ரொம்ப இது பண்ணேன் இப்ப பார்க்கும்போது தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப அருமையா வந்திருக்கு நோக்கங்கள் இருக்கு அவர் ஜாதிய தலைவரே கிடையாது அவருடைய ஹிஸ்டரி எல்லாருமே படிக்கணும் அவர் படிச்சீங்கன்னா அது இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு தலைவர் ரொம்ப நாளா அவர் ஹிஸ்டரி யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒருத்தருமே பண்ணல திடீர்னு ஒரு நாள் அக்டோபர் 30 தேவர் பிறந்த நாள் மூணு நாள் கொண்டாடுவாங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு இது பண்ணோன்னு அப்பவே போன் பண்ணி கேமராலாம் கொண்டு வாங்க நம்ம இந்த மாதிரி ராமநாதபுரம் போவோம் அப்படின்னு சொல்லி போய் அவருடைய அந்த குருபூஜைகள்லாம் பார்க்கணும் அங்க போய் அவருடைய குருபூஜைகள் போட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன அவர் வந்து பெரிய தத்துவஞானி பெரிய ஆன்மீகவாதி தென் மாவட்டங்கள் இன்னைக்கும் அவர் பேர் சொன்னா நீங்க அவரை மாறி சொல்லிட்டு வெளியே வர முடியாது அந்த காலத்துல அவர் மீது எதுவும் செய்ய முடியாது கடைசி வரைக்கும் அவர் துவக்கவே கிடையாது. இந்த முதலெடுத்த படத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல ஆனா இந்த படம் எப்படி முடிச்சுன்னு தெரியாது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரிலீஸ் பண்ணேன். தெய்வம் சிவகுமார் வந்து உங்களை பார்த்து பாராட்டு விழா நடத்தி உங்களுக்கு வந்து நீங்க பேருந்துல தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து இத்தனை நாள் கழிச்சு அந்த நட்பு எப்படி திருப்பி நாங்க வந்து சூர்யாவே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி எல்லாம் பண்ணோம் ஆனா அந்த அது தொடர்ந்துட்டு தான் இருந்தது. எனக்கு வந்து ரெண்டு தமிழ்நாடு அரசு விருது இருக்கு ஒன்னு வந்து அகவை முதல் தமிழ் அறிஞர் அது நிதி உதவி அப்புறம் ரெண்டாவது 2018 முத்தமிழ்காவல் கி அப்ப விஸ்வநாதன் விருது அந்த விருது நான் அந்த பரிந்துரை எல்லாம் நமக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. பத்திரிகை நண்பர் ஒருத்தர் தெரிஞ்சு போன் பண்ணி வாழ்த்துக்குன்னு சொன்னார் நானும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துனேன் பொங்கல் வாழ்த்து சார் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது கொடுத்துருக்குது நீங்க ஏன் சார் இந்த காலகட்டத்தில் போய் அதெல்லாம் சாத்தி போடுவோம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு செக்ரட்டரி வந்து போன் வந்துச்சு அந்த விருதுலாம் நாம வாங்கினேன். இது மட்டும் இயல் இசை நாடகம் முத்தமிழ் நான் மூணுலையும் தேர்ச்சி பெற்ற இவருக்கு கொடுக்கறது அதுக்கு விஸ்வநாதன் அந்த மாதிரி இருந்தாரு இது வந்து சிவகுமார் அறிஞ்சிருக்காரு. இப்ப ரெண்டாவது நான் வெண்பு எழுதுறதுல ரொம்ப
ஆயிரம் என்பர் பூக்கள் எழுதியிருக்கேன். அவர் நான் படம் இருக்கும்போது இவ்வளவு இப்படியெல்லாம் தமிழ் ஈடுபாடு இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆனா இந்த இது அவார்டு எல்லாம் வாங்கின பிறகு அவருக்கு முழுமையா தெரிஞ்சிருச்சு. இந்த கௌதம்ங்கிறவர் வந்து இங்க அவர் வந்து தஞ்சாவூர் செந்தலையை சேர்ந்தவர். தமிழ்ல அவர் ரொம்ப உயரிய கொடுக்கிறவர். சூழ்வர் மாப்பிள்ள அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே சிவகுமார் அவரையும் பார்த்து பாராட்டிட்டு சரி அவர் மண்ணுக்குள்ள சரி ஏதோ ஒன்று பண்ணல அப்படின்ட்டு பாராட்டு விழா வைக்கும்போது பண்ணல. அப்போ சொல்லியிருக்காங்க அவர் ஏதோ வாசிச்சு ஏதோ ஒன்று வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காங்க சூழல் ரெண்டு பேரும் சைக்கிளில் தான் போகிறாங்க அப்படின்னு சொன்ன அப்படி அப்படின்னு ஒன்று. அப்புறம் அவர் சூர்யா கார்த்திக் ஆண்டு போது அப்போ ஏதோ ஒரு இது வண்டி வாங்கி கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லி அதையும் கூட முதல் அங்க சொல்ல சஸ்பென்ஸா வைங்க அப்படின்னு வண்டி வாங்கிக்கணும் சொல்லி டெய்லி பேசுவார். ரொம்ப கௌரவம் கொடுத்தனாரு. மாட மாளிகை கூட கோபுரம் இவ்வளவு பெரிய சென்னை மாகாணகரத்துல வந்து அஞ்சு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி வசனகர்த்தாவா இருந்து கதைகள் எழுதி எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனா அங்க இருந்துட்டு இப்ப வந்து சூலூர்ல இது ஒரு குட்டி வீடு ஆனா ரொம்ப அழகான வீடாதான் இருக்கு. சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களே இது மனத்தை பொறுத்துதாம்மா. இது வந்து ஓப்பனா சொல்ல போனா எவ்வளவு கோடீஸ்வரர் இருப்பாங்க அந்த கோடீஸ்வரர் அனுபவிக்காத நான் அனுப்பிச்சிருக்கிறேன். கவுடியா மோடி இப்படி பிளாட்ஃபார்த்துல படுத்து தூங்கணும் நான் அதில் பாய் விரிச்சு பிடிக்கலன்னா பிடிச்சிட்டு போயிடுவான் போலீஸ்காரன். எவ்வளோ பரதேசிங்க தாஜ் கோர்மண்டல இருந்து சோலா வரைக்கும் பார்த்தாச்சுங்க அப்துல் கலாம். இப்ப வந்து ஒரு தாட்டு வந்து நான் அப்துல் கலாமுடைய அக்னி சிறகு வந்து ஆய்வு பண்ணி எழுதினேன். அக்னி சிறகுன்னு சொல்லி அவர் சுயசேர்ந்து எழுதியிருந்தாரு. அதை நான் ஃபுல்லா படிச்சேன். அதனுடைய பேசிக்க மாதா பிதா குரு தெய்வம் அது வேற ஒண்ணும் கிடையாது. அதை அது வந்து பாடமா வைக்கலாம் படமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை சுருக்கி நான் எழுதினேன். அக்னி சிறகு ஆய்வு நூல் அப்படின்னு எழுதி அவருக்கு அனுப்பிச்சேன். எழுத ஒரு நாள் சென்னையில் இருக்கும்போது இங்க லேண்ட்லைன் போன் மாதிரி டெல்லியிலிருந்து பேசுறோம் அப்படின்னு அப்துல் கலாம் பேசணும்னா வைப்பு வந்து அவர் சென்னையில் இருக்காரு வைக்காதமா அந்த நம்பர் எழுதிக்கன்னு சொல்லி அவர் இருக்கொழுதையே ஆபீஸ் நம்பர் கொடுத்துட்டாரு. அப்புறம் நான் போன் பண்ணும்போது ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாருங்க அப்படின்னாரு. பிரசிடென்ட் ஆகி குடியரசுத் தலைவராகி அவர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது நேரம் எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சரி நமக்கு தானே சொன்னார் நம்பர் கொடுத்தாருன்னு பண்ணோடனே அவர் நினைவு வச்சுட்டு இல்லை அவர் அஞ்சு மணிக்கு மேலே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காவல்துறையில் வந்துட்டு நீங்கள் நேரம் இங்கே வந்துடுங்க உங்களுக்கு தனியாக இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்புறம் நான் ஆட்டோ வச்சு போய் ஒரு பத்து பேர் தனியாக இருக்க சொல்லிட்டார். இருக்க சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு வந்தார். என்ன பண்ணிட்டுருக்கேன் எழுதிட்டு இருக்கேங்க அப்புறம் சினிமா எடுக்கிறேங்கன்னு அது ரொம்ப இதாக சொன்னார். நான் அதனால தான் எடுத்துருந்தார் வெரி குட் அப்படின்னாரு. அவர்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னாரு இல்லைங்களா. அந்த அந்த மாதிரி அது மாதிரி பெரிய பெரிய துறவிகள் எல்லாருமே இது பண்ணி எனக்கு இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் மனை நேர்வு பணம். ஆனால் வந்து பணம் சம்பாதிச்சிருக்கலாமோங்கிறது இப்போ தோணுது. ஏன்னா அதுக்கு தான் மரியாதை கொடுக்குற காலகட்டமாக இருக்கு. ஆனால் இதை பற்றி நான் நிச்சயமாக ஒரு துணி கூட படுறேன் இப்பவுமே சொல்கிறேன் படவே இல்லை. இந்த ரெண்டு விருது வாங்கின இதே ஒரு பெரிய பெற்ற இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. குடியரசுத் தலைவர்கிட்டருந்து இந்த நாட்டு குடிமக்கள் வரைக்கும் வாங்கியாச்சு. இப்போ நான் நமக்கு 77 வயசு ஆச்சு. நான் இன்னும் சைக்கிள் ஓட்டுற போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வாழ்றதே ஒரு கிஃப்ட் தான் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான். அவர் கொடுத்து வேண்டான்னு சொன்ன இது ஒன்று நீ எனக்கு விடாப்பிடியா அவர் கொடுத்துட்டாரு. அஞ்சு படங்களை எடுத்துட்டு எவ்வளவோ உங்களுக்கு வந்து நீங்க இளையராஜால இருந்து வைரமுத்துல இருந்து உங்களுடைய நட்பு எல்லாம் வந்து நீங்க சொல்லும்போது சோ அங்கிருந்து வந்துட்டு இப்ப இங்க இருக்கும்போது மனநிறைவோட இருக்கீங்களா நீங்க என்ன சொல்றீங்க? என் படத்துல ஒரு பொண்ணு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த பொண்ணு நடிச்சு அப்புறம் பின்னால வந்து சான்ஸ் இல்ல போனோம்னா ஈரோடு அந்த பொண்ணு. அப்போ அவங்க அம்மாலாம் வந்து சரி ஊருக்கு வந்துட்டு நீ போகுது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு மாட்டின்னு சொல்லிடுது. அப்போ நான் சொன்னா கேட்கணும்னு சொல்லி அம்மா வந்து நம்ம கேட்டுச்சு. அவரு என்னமோ போய் அங்கே சைக்கிள் போறாரு அது பண்றாரு. நான் தான் செத்து போயிடுவேன். நான் கேவலமா பேசுவாங்கல்ல சினிமாவில் இதாகி கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிற நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லைங்க. எனக்கு சில நேரங்கள் நெருடல் உண்டு. அப்படி நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் ஏமாத்துறோமா அது அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ என்னை மாதிரி ப்ரொடியூசர்கள் இனி படம் எடுக்கிறதுக்கு முடியாத சூழல் தான். ஆனால் இப்போ நான் சினிமா விட்டு இது பண்ணல. எனக்கு வந்து பெப்சி டைரக்ட் அசோசியேஷனில்
எல்லா கூடியும் பொதுக்குழுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணி லைவ் ஆக்டிங் டைரக்டர்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து லைஃப் கார்டு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் எனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு சினிமாவும் இலக்கியம் தான் சோறு போடுறது, அது எப்படி விட முடியும்? அதனால நான் வந்துட்டு வந்துட்டு தான் இருப்பேன். மயிலாப்பூர் தான் வந்து தங்குறேங்க. மயிலாப்பூர் அந்த வீட்டுக்காரன் எனக்கு கன்செஷன் சார் உங்களுக்கு சும்மா விடணும் அப்படின்னு. அதனால எனக்கு சோறு போடுறது சினிமாவும் இதுதான். எனக்கு பென்ஷன் வருது, கவர்மெண்ட் பென்ஷன் வருது. நான் பஸ்ஸில் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போயிட்டுவேன். முடிஞ்சுங்க. நான் பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்த சவாலை தான் முடிஞ்சுங்க. என்ன பித்தன்குடி, இதில் என்னென்னலாம் இருக்கு? இந்த பித்தன்னா சிவபெருமான, சிவபெருமான் குடியிருக்கிறது கருவறை, அதுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி இந்துக்குள்ள போனீங்கன்னா அறிவு கல்வி பூரா புத்தகம் தான் இருக்கு. பித்தனுடைய குடியில புத்தகம் தான் இருக்கு. சிவகுமார் கொடுத்த வண்டி இங்க இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையோட வண்டி ஓடுனதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க்கை வண்டி ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டத்துலதான் நாலு மடங்கையும் ரொம்ப கரை சேர்த்த முடிஞ்சது. ரொம்ப கஷ்டம். இப்ப வரைக்குமே அதுல வேற ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பொண்ணு ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு படத்துல ஒன்றும் வறுமை எதுவும் இல்லைங்க. வருமானம் ஒன்றும் இல்லை. அவரை கொண்டு போய் அப்படி கையிலிருந்து கொண்டு போகல, அங்கிருந்து வாங்கி அப்படி போட்டு அப்படியே கடன் கொடுத்துட்டு. அதனால அதனால ஒரு பயனும் இல்லை. அவருடைய புகழ் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. காசு பணத்தை விட அதுதான் ரொம்ப சந்தோஷப்படுது. புக்கு எழுதிட்டு இருக்காரு, ஒருத்தர் சொல்லையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் காசு பணத்தோட இருந்தோம், ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கையில காசுதான் இல்லை. கேட்டேன், வேற எல்லா புகழும் எல்லாமே இருக்கு, காசு மட்டும் இல்லை.